வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து லெமன் சாதம் செய்வது எப்படின்னு பார்க்க போறோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் எலுமிச்சை மரம் 2, வரமிளகாய், பச்சை மிளகாய், கடலப்பருப்பு, வேர்க்கடலை, கருவேப்பிலை, உப்பு, மஞ்சத்தூள், எண்ணெய், கடுகு, இதெல்லாம் எடுத்துக்கோங்க. எலுமிச்சை மரத்தை கட் பண்ணிக்கலாங்க. எலுமிச்சை மரத்தை பிழிஞ்சு சாறு எடுத்துக்கலாங்க. எலுமிச்சை பழ சாறு புழிஞ்சு எடுத்தாச்சுங்க. விதையை நீக்கிடலாங்க. விதை இருந்தா சாப்பிடும்போது கசப்பு தன்மையா இருக்கும். சட்டி சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடலப்பருப்பு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நிறம் வர அளவு கிண்டி விட்டுக்கலாம். வரமிளகாய், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூளை கிளறி விட்டுக்கலாம். எலுமிச்சை பழ சாறை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். எலுமிச்சை சாறை நல்லா கொதிக்க வைக்கலாம். எலுமிச்சை சாறு நல்லா கொதிச்சிருச்சு, இப்ப இறக்கிக்கலாம். இப்ப எலுமிச்சை சாறு ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பாட்டை போட்டு கிளறிக்கலாம். எலுமிச்சை சாறு ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பாட்டை போட்டு கிளறிக்கலாம். அருமையான லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்கூல் போறவங்களுக்கு, வேலைக்கு போறவங்களுக்கு லெமன் சாதம் மத்தியானத்துல டிபன் பாக்ஸ்ல எடுத்து வச்சு கொடுத்தா சாப்பாடு டேஸ்டாவும் சூப்பராகவும் இருக்குங்க. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.